வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். உடலை நல்ல விதமாக பராமரிக்கிறதுல நிறையா விஷயங்கள் இருக்குது. இது பாரம்பரியமிக்க பழக்க வழக்கங்களை நான் முன்னிலைப்படுத்துகிறேன். உங்களுக்கு திரும்பவும் ஒரு பெற்றோராக உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பலன்கள் அந்த காலத்தில் நிறையா இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை தவற விட்டுக்கிட்டே வர்றோம். அதனால் உடலில் எவ்வளவு சூடு ஏற்படும் அப்படிங்கிறத முந்தைய வீடியோக்களில் நிறையா எண்ணெய் குளியலை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி உடலில் வந்து, அதாவது சாதாரணமாக வீடு இருக்குது, வீட்டில் கூட்டுவீங்க, கூட்டிட்டு குப்பையை மூளையில் ஒதுக்கி வைப்பீங்க. அப்புறப்படுத்துறவங்களும் இருப்பாங்க, அது தனி. மூளையில் சேர்த்து வைக்கிறதுனால ஒரு நாள் இரண்டு நாள்களில் துர்நாற்றம் வீசி அந்த வீட்டையே ஒரு மாதிரி ஒரு கெட்ட வாசம் அடிக்க வச்சிடும். அதே போல தான் இந்த உடலுக்குள்ளே இருக்க குடல், நாம் சாப்பிட்ற பொருள்கள் சரிவர வெளியேறலை அப்படின்னா உடல்லே தங்கிடும். தங்குறதன் மூலம் கிடைக்கக்கூடிய கெடுதல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது குடலை சுத்தம் பண்ணுற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எளிய வகையில் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பழமையாக வந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்கும். செரிமான கோளாறு நீங்கும். உடற்பயிற்சியாளர்கள் அவசியம் எடுத்துக்கணும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். அயோடைசிடு குறைச்சலாக இருக்கக்கூடிய கால் வீக்கம், அதாவது அயோடின் சத்து உடலில் குறைஞ்சி போச்சுன்னா கால்கள் வீங்க ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து விடுதலை. இப்படி நிறையா நன்மைகளை தரப்போகிற விஷயத்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சஸ்பென்ஸ் நான் வைக்கலை, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் என்ன நடக்குங்கிறதுனால, சாதாரண கல் உப்பு ஒரு அளவு, 1200 ml தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணீர், இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். இதை மாதம் ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கணும். மாதம் ஒரு முறை எடுத்துக்கும்போது குடல் சுத்தமாகும், உடல் லேசாகும், மெலிஞ்சு போய் இருக்கிறவங்க குண்டாகக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயம் பருமனாக இருக்கிறவங்க இளைச்சி போகிற வாய்ப்புகள், கீரிப்பூச்சின்னு சொல்லக்கூடிய வேர்ம்ஸ், அதாவது குடலில் இருக்கிற நம்ம நல்ல விஷயங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம உடலையே தேராமல் செய்ய போகிற இந்த வேர்ம்ஸுக்கு, இந்த கீரிப்பூச்சிக்கு டாட்டா சொல்கிற ஒரு விஷயம் நாம் பார்க்க போகிறோம். நழுவ விடாமல் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். அயோடின் அதிகமாக இருக்கக்கூடிய கல் உப்பு, உப்புகளில் ரெண்டு வகைப்படும். இதில் கல் உப்பை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். கல் உப்பில் ஒரு சாதாரண டீஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் மறுபடி அரை ஸ்பூன், 1200 ml தண்ணியில் போடுங்க. லேசாக பாயில் பண்ணுங்கள், அதாவது ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது, லேசாக பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுடுங்க. நல்லா கவனிங்க. 1.5 டீஸ்பூன் கல் உப்பு, 1200 ml தண்ணி போட்டுட்டு சூடு பண்ணுங்கள். மிதமான அளவுக்கு சூடு வந்த உடனே இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்ச பிறகு அந்த தண்ணீரை, 1200 ml தண்ணியையும் அரை மணி நேரத்தில் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கோங்க. அதாவது 2 டம்ளராக குடிச்சுக்கலாம், ஒரு சின்ன வாக் பண்ணலாம், போயிட்டு வந்து மறுபடியும் குடிக்கலாம். என்ன இது, இதில் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னா, எம்டி ஸ்டமக்கில் இதை எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆன பிறகு உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வயிறை சுத்தம் படுத்துறதுக்காக விளக்கெண்ணெய் சாப்பிட சொல்லுவாங்க, அல்லது பேதிக்க மாத்திரை, காக்கரட்டைன்னு சொல்லக்கூடிய பேதிக்க மாத்திரையை அந்த காலத்தில் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது மாதிரி எடுத்துக்கும்போது 2 தடவை வயிற்றால் போகும். அதே போல் சிறுநீர் பிரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரங்கள்லையே சிறுநீர் பிரிய ஆரம்பிக்கும் பொழுது இதை அரை மணி நேரத்தில் இந்த 1200 ml குடித்தா அது வெளியில் தான் வரணும். வெளியில் வரும்போது வயிற்றில் உள்ள அழுக்குகள், கசடுன்னு இருக்கிற எல்லா கெட்ட பொருள்களும் வெளியாயிடும்.
ஒரு உடம்பே லேசான நிலைக்கு போகும். சரி, இதை நான் குடிக்கும்போது எனக்கு அதிகமாக யூரின் போக ஆரம்பிச்சிருச்சுனாலோ வயிற்றால் போக ஆரம்பிச்சுனாலோ என்ன செய்யலாம், மோர் குடித்தா போதுங்க. இது சாதாரணமாக இதிலேருந்து ஸ்டாப் ஆகிடும். இது அவசியம் எடுத்துக்கோங்க, மாதம் ஒரு முறை தான் எடுத்துக்கோங்க. எந்த விஷயமே எல்லாரும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும், அதுக்கு கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் எடுத்துக்கக்கூடாது, சாதாரணமாக இருக்க பெண்கள் எடுத்துக்கலாம். 10 வயதுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைகள் குடிக்கக்கூடாது. அதே போல் சால்ட்டு உப்புங்கிற வியாதி இருக்கிறவங்க இதை பக்கம் போக வேண்டாம். இது மூணு தான் அவாய்ட் பண்ண வேண்டியவங்க. குடல் சுத்தமானால் மிக பவர்ஃபுல்லாக உடம்பு மாறும், பயிற்சி செய்கிறத ஏற்றுக்கும், எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்காமையே இருக்கும். சில பேருக்கு ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வாமை கூட இது மாதிரி எடுத்துக்கிறதுல கண்டிப்பாக மறைஞ்சிடும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற அளவுகளில் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கும், அதே மாதிரி கண்டதையும் சாப்பிடுவோம். முட்டையை சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, காய்கறிகள், கீழே பழங்கள்னு எல்லாமே சாப்பிடுவாங்க. இது மாதிரி சாப்பிட்றது எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வயிற்றுக்குள்ளேயே தங்கி வெளியாகாமல் இருக்கும். இந்த உப்பு நீரையும் கலந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது உடல் லேசாகும். அனுபவம் வாய்ந்ததையும் உடல் நலமாக இருக்கணுங்கிறத நோக்கமாக வச்சு நம்ம நல்ல நல்ல வீடியோக்களும் நல்ல நல்ல பொருட்களையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.